சட்டம் ஒழுங்கு, கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, விவசாயம், நீர்ப்பாசனம், கடற்தொழில், கைத்தொழில், கால்நட வளர்ப்பு, கலாச்சார விடயங்கள், சமய விடயங்கள், அதே போல் நமது வாழ்க்கையில் ஒன்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்நோக்கின்ற கடமைகள் சம்பந்தமான அதிகாரங்கள் எமது பிராந்தியங்களில் வழங்கப்பட வேண்டும். அந்த அதிகாரங்களை கையாண்டு நாங்கள் நிறைவேற்றக்கூடிய வரை தேவையான பணத்தை வசூல் செய்வதற்கு உள்நாட்டு, வெளிநாட்டு கடன், நன்கொடை, முதலீடு, உதவி, வரி விதிப்பதற்கு அதிகாரம், இவ்விதமான அதிகாரங்கள் எமக்கு வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் தலைவராக நாடுகளில் உள்ள ஒழுங்குகிறது. நமது உடனடி பேரவையை பொறுத்தவரை காணித்திருக்கிறேன். இராணுவமாய் நாட்கள் நமது விதவைகள் 90,000 பேர் விதவையாக இருக்கிறார்கள். பெற்றோரை இழந்த சிறுவர்கள், ஊனமுற்றோர், காணாமல் போனோர், முன்னணி போராளிகள், குடியேறினவர்கள், மீள் குடியேற்றம் பருவதற்கு முடிச்சுடையவர்கள், புனர்வாழ்வு, வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, இவ்விதமான கடமைகள் உடனடியாக கையாளப்பட வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே காலத்தில் அவ்விதமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு விருப்பமளிக்கவில்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் நமது மக்கள் மீது தொடர்ந்து துன்பங்களையும் பேரங்களையும் குவித்து நமது மக்களை வெளிப்படையை செய்து மக்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நிறைவேற்றப்பட்டவர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பெருந்தாமை இருக்கவில்லை, ஒரு கடமை ஆயுதத்தான் இருக்கவில்லை. அதனால் இந்த கடமைகள் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் தற்பொழுது கூறுகின்றோம், பாராளுமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. தமிழ் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடன் பேசி சர்வதேச சமூக உதவியுடன் புலன்பெற்ற தமிழருடைய உதவியுடன் திட்டங்களை திருத்தி இந்த கடமைகள் சம்பந்தமாக கடமைகளை நிறைவேற்றி நமது மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் நமது தேர்தல் விஞ்ஞானத்தில் நாங்கள் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய குழுவின் மக்கள் குழுவிற்கு பின்னால் மக்கள் நீட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்த பிறகு மிகவும் நிதானமாக, மிகவும் பக்குவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாண்ட காரணத்தில் விட்டும் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாட்டிலும் சர்வதேச சமூகம் மத்தியிலும் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. சர்வதேச சமூகம் சொல்லுகின்ற விலகி அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி இந்த பிரச்சனை கொடுத்தீர்களை காண்போம். வேற எந்தவொரு கட்சியும் அந்த அங்கீகாரத்தை பெறவில்லை என்பதை மக்கள் ஒழுங்கு கொள்ள வேண்டும்.